வணக்கம் நண்பன்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் ஷோவான த அம்பரலா அகாடமி சீசன் 2வோட ரிவ்யூ தான். இந்த சீசன் 2 நேற்று, அதாவது 31 ஜூலையில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சீசனில் மொத்தமாக 10 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஷோ ஒரு சூப்பர் ஹீரோ ஜானரில் வரக்கூடிய ஷோ. இந்த அம்பரலா அகாடமியோட சீசன் 1 ரீகேப் நம்ம பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அம்பரலா அகாடமி நான் ஸ்பாய்லர் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அம்பரலா அகாடமி சீசன் 1 முடிவில் நம்பர் 5 அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு டைமில் பேக்வேர்ட்ஸில் போகிறான். ஸோ அந்த இடத்துல தான் இந்த செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ காலேஜ்லேருந்து தப்பிச்சுட்டு தான் நினைக்கிறேன் நம்பர் 5 1963 நவம்பர் 25ல வந்து ரீச் ஆகுறான். இவன் இங்கே வந்து பார்க்குறப்போ இங்கே இன்னொரு அப்பாகாலிப்ஸ் நடக்குது. இதுக்கு காரணம் நியூக்ளியர் வார். இதை தடுக்கிறதுக்கு இவனோட ஃபேமிலி மெம்பர் சண்டை போட்டு இவன் கண்ணு முன்னாடியே சாகுறாங்க. அந்த டைமில் போன சீசனில் இவங்களை கொல்ல அனுப்பின ஏஜெண்டான ஹசல் நம்பர் 5ஐ காப்பாற்றி அப்போகாலிப்ஸுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் இறக்கி விடுறான். ஸோ இப்போ நம்பர் 5யோட வேலை அப்படிங்கிறது இவனோட மீதி ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டுபிடிச்சி இந்த புது அப்போகாலிப்ஸ் எதனால நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் சீசனை போலவே இந்த சீசன்லேயும் இந்த அப்போகாலிப்ஸை தடுக்கிறது தான் ஸ்டோரி. பட் ஃபர்ஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அதெல்லாம் அன்ஆன்சர்டாக விட்டுருப்பாங்க. பட் அந்த கொஸ்டினில் நிறைய கொஸ்டினுக்கு இந்த சீசனில் ஆன்சரும் இருக்குது. இந்த மொத்த ஸ்டோரியுமே டெக்ஸாஸில் டாலஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 5 கூட டைம் ட்ராவல் பண்ணி வந்த அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் டைமில் வெவ்வேறு இடங்களில் போய் ரீச் ஆகுறாங்க. முதல்ல கிளாஸ் 1960லேயும், ஆலிசன் 1961லேயும், லூத்தர் 1962, வான்யா அவளோட எந்த மெமரிஸும் இல்லாமல் 1963 அக்டோபர்லேயும் அவங்க லைஃப்பை தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வரக்கூடிய நம்பர் 5 இவங்களை எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த அப்போகாலிப்ஸையும் தடுக்கிறான். ஓவராலாக என்னோட ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சீசனோட செகண்ட் சீசன் ரொம்பவே பெட்டராக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. முதல்ல ஃபர்ஸ்ட் சீசனோட செகண்ட் சீசனில் ஸ்டோரியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சீசனில் ஏற்பட்ட கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நிறைய ஆன்சர்ஸ் இதில் கிடைக்குது. அண்ட் இதில் கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீசனில் என்னோட ஃபேவரட் அப்படிங்கிறது கிளாஸும் நம்பர் 5 தான். இதில் நம்பர் 5 அப்படிங்கிறது செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் இல்லை கிளாஸ் ஒரு பயங்கர சாமியார் மாதிரியே மாறிடுறான். ஆலிசன் அவளோட லைஃப்பை ஒரு மேரேஜ் பண்ணி டீல் பண்ணிகிட்டு இருக்கா. லூத்தர் எப்பவும் போல் டேடி இஷ்யூ. டியாகோ மெண்டல் ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு பயங்கரமான ஃபைட்டர் ப்ளஸ் ஒரு நாளை காப்பாற்றுற ஒரு ஆளாகவே மாறிடுறான். அதுக்கப்புறம் வான்யா பழைய மெமரிஸ் எல்லாம் மறந்து ஒரு புது லைஃப்பை டீல் பண்ணிகிட்டு இருக்கா. எல்லாருக்குமே செப்பரேட்டாக ஒரு ஸ்டோரியை கொடுத்துட்டு லாஸ்ட்டில் இவங்களோட ஃபேமிலி யுனைட் ஆகிறது அப்படிங்கிறது இதில் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில் இறந்து போன மெம்பரான பென், இந்த கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் சீசனில் பெரிய ஒரு பங்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு சீன் இருக்கும். பட் இந்த சீசனில் பென்னுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. நிறைய முக்கியமான ஈவெண்ட்ஸை மாற்றுறதுக்கு காரணமாக இந்த பென் கேரக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு பார்த்தா ஹார்கிரீவ்ஸ். ஃபர்ஸ்ட் சீசனில் ஃபுல்லாக இந்த நேம் வந்துகிட்டே இருக்கும். இந்த சில்ட்ரன்ஸோட ஃபாதர் அவர் தான், பெரிய பில்லியனர். இவரை பற்றி நிறைய தியரிஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த தியரிஸ்க்கு ஃபைனலாக ஆன்சரும் கொடுத்துருக்காங்க, இந்த ஹார்கிரீவ்ஸ் யார் அப்படிங்கிறதுக்கு. இந்த சீசன்லேயும் ஹார்கிரீவ்ஸை நிறைய காட்டலைனாலும் நம்மளோட கொஸ்டினுக்கு ஆன்சரும் அண்ட் முக்கியமான நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த கேரக்டர். அதுக்கப்புறம் இந்த டைம் ட்ராவல் கமிஷனோட ஹேண்ட்லராக இருக்கக்கூடிய அந்த லேடி, அவளோட ஃபுல் ஈவில் பிளான் அப்படிங்கிறது இந்த சீசனில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. போன சீசனில் இந்த கமிஷனால் அனுப்பப்பட்ட 2 ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இந்த ஃபேமிலியை கொள்றதுக்கு, ஹேசல் அண்ட் சாச்சா அப்படிங்கிறது. இந்த 2 கேரக்டருமே நிறைய ஃபேன்ஸுக்கு ஃபேவரட்டான கேரக்டர் சொல்லலாம். பட் இந்த சீசனில் அந்த கேரக்டர்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக 3 அசாசியன்ஸை காட்டுறாங்க. பட் அவங்க ஹேசல் அண்ட் சாச்சா ஏற்படுத்தின அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சீசன் ஃபுல்லாகவே வர மாதிரி ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, லைலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ஃபைட்டுக்கும் ஹெல்ப் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டரும் கூட. அதுக்கப்புறம் இந்த ஷோவில் ஃபர்ஸ்ட் சீசனோட இந்த சீசனில் விஷுவல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைட் சீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீசனோட நிறைய இருக்குது அண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் கிளைமேக்ஸில் ஒரு ஃபார்மில் ஒரு ஃபைட் வரும். அது நம்பர் 5க்கும் லைலா கேரக்டருக்கும் வரக்கூடிய சண்டை, ஹார்கிரேவ்ஸுக்கும் டியாகோக்கும் வரக்கூடிய சண்டை, இந்த மாதிரி சண்டைகளாக குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த சண்டைக்கு நடுவில் வரக்கூடிய சவுண்ட் ட்ராக்கும் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசனில் இருந்த ஒரே ஒரு டல் பார்ட் அப்படின்னா இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் தான். இந்த சீசன்லேயும் தொடக்கத்தில் அந்த இஷ்யூஸ் இருந்தாலும் அதை முடித்த விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ஹார்கிரேவ்ஸை காட்டின அப்புறம் ஸ்டோரி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சீசனில் இருந்த நிறைய சீன்ஸ் இந்த சீசன் கூட கனெக்ட் ஆகும். அது நடுவில் இருந்த அந்த டைம்லைன் கேப்ஸை ஈஸியாக ஃபில் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போன சீசனை பொறுத்த வரைக்கும் கோல் அப்படிங்கிறது ஒரே ஒரு அப்போகாலிப்ஸ் ஈவெண்ட்டாக இருக்கும். பட் இந்த சீசனில் அதே மாதிரி ஒரே அப்போகாலிப்ஸ் ஈவெண்ட்டாக இருந்தாலும் நடுவில் நிறைய ட்விஸ்டும் டர்னிங்கும் இந்த சீசனில் இருக்குது. அண்ட் பர்டிகுலராக இந்த சீசனோட characters oda power explore pandra vidham vandu rombaவே நல்லா இருந்துன்னு சொல்லலாம். ஏனா first season பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பவர்ஸ் இருந்தாலும் ரொம்பவே கம்மியா தான் அதை யூஸ் பண்ற மாதிரி நம்ம காட்டியிருப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பவர்ஸ் அப்படிங்கிறது நல்ல பார்ட்டை ப்ளே பண்ணுது. ஃபைனலி இந்த அப்போகாலிப்ஸை தனியாக ஒரு ஆள் தான் ஸ்டாப் பண்ணாங்கன்னு இல்லாமல் இந்த ஃபேமிலி முழுக்க சேர்ந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் லாஸ்ட் பாயிண்டில் ஃபேமிலியை மொத்தமாக காப்பாற்றுறதுக்கு ஹார்கிரேவ்ஸ் சொன்ன ஒரு சின்ன அட்வைஸ் தான் நம்பர் 5க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்கிரேவ்ஸ் அந்த அட்வைஸை நம்பர் 5க்கு கொடுக்கும்போதே நமக்கு தெரியும் இது எங்கேயோ கண்டிப்பாக யூஸ் ஆக போகுதுன்னு. அந்த கிளைமேக்ஸ் சீன் வரும்போது நமக்கு தெரிஞ்சாலும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த ஷோ ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா மொதல் ஒரு 4-5 எபிசோட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சீசனில் இருந்த அதே ப்ராப்ளம் தான் இந்த 4-5 எபிசோட்லேயும் இருந்துச்சு. அதாவது ஒரு ப்ராப்ளம் வரப்போது அப்போகாலிப்ஸ் நடக்குது அப்படின்னு நம்பர் 5 ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ட்டையாக போனாலும் அந்த கதை அதுக்கு மேலே மூவ் ஆகாது. அவன் அதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பான். ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு அந்த ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறத மறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஸ்டோரியோட ஃப்ளோவை ரொம்பவே ஸ்லோவாகும். அது மட்டும் இல்லாமல் மெயினான கதைக்குள்ளே வராமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய கம்யூனிசம், ரேசிசம், ஒவ்வொரு கேரக்டரோட பர்சனல் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதம்னு சொல்லிட்டு கதை அந்த இடத்துல ரொம்பவே ஸ்லோ ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சீசனில் கிட்டத்தட்ட லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இந்த சீசனில் பாதியிலேயே நின்றுடுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இந்த ஷோ ஃபர்ஸ்ட் சீசன் நிறைய பேர் பார்க்குறதுக்கு காரணமே இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சூப்பர் ஹீரோ ஷோ அப்படிங்கிறதுக்காக தான். ஃபர்ஸ்ட் சீசனுக்கு ஓரளவு நல்லா இருந்தாலும் நிறைய அன்ஆன்சர்ட் கொஸ்டின் இருந்துச்சு, நிறைய ஸ்பெக்குலேஷன் இருந்துச்சு. அதில் நிறைய விஷயத்துக்கு இதில் ஆன்சர் இருக்குது. பட் முக்கியமான சில கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பாக இதில் ஆன்சர் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இந்த சூப்பர் பவர் உள்ள குழந்தைங்க பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்க்கு இதுலேயும் ஆன்சர் இல்லை. அண்ட் இந்த சீசன் முடியும் போதும் இன்னும் சில புது கொஸ்டின்ஸையும் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துருந்தீங்கன்னா இந்த செகண்ட் சீசன் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் ரொம்பவே நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இந்த ஷோவை பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சீரீஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப மோசமான ஒரு ஷோன்னு சொல்ல முடியாது. ஒரு அபோவ் ஆவரேஜ் இல்லைனா ஒரு ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஷோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஷோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.